ഉയർത്തിട മനങ്ങളെ ഉയർത്തിട ഉറവിലരായി വരവും മന്നവൻ യേശുവിൻ പൊന്മൊഴി നടന്നിട അന്മീനിൽ വാഴ്ന്നിടുവോ ഇരയൻ മീനിൽ വാഴ്ന്നിടുവോ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூ உலகு அதிர்ந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவே, வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீ உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீரா. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களும்
தூய ஆவியும் சாட்சிகள் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 27 முதல் 33 முடிய அந்நாள்களில் காவலர்கள் திருதூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப்பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்துதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம்முதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்துதர்களை கொள்ள திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 உயிருள்ள இறை வார்த்தைகள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை
அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகரிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை வார்த்தைகள் இரண்டு விதமான வேறுபாடுகளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு பக்கம் திருத்தூதர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், வாழ்வின் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் தலைமை சங்கத்தார், நம்பிக்கை இழக்கக்கூடிய, வாழ்வில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய, குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த சமூகம் கூட அப்படித்தான் என் அன்பிற்குரியவர்களை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ணோக்கி பார்க்கலாமே. ஒரு பக்கம் இளநீர் விற்று கொண்டிருப்பார்கள், உடலுக்கு நல்லது, குளிர்ச்சியை தரும். இன்னொரு பக்கம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், கொக்கோ கோலா, பெப்சி, ஸ்ப்ரைட்டு, ஃபேண்டா, இப்படிப்பட்டது. பார்ப்பதற்கு இவற்றை உடனடியாக வாங்கி அருந்த வேண்டும் போல இருக்கும். இளநீர் என்னவோ நமக்கு பழையது போன்று தோன்றும், ஆனால் உடனுக்கு நலனை விளைவிப்பது இளநீர். ஒருபோதும் இப்படிப்பட்ட இந்த குளிர்பானங்கள் நம்முடைய உடலுக்கு நன்மை பயக்காது, அது தீமையே விளைவிக்கும். ஆனால் மனிதனுடைய மனம் அதைத்தான் நாடி செல்லும். ஒரு பக்கம் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கும், வெவ்வேறு ரூபங்களில் சமூக பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கும், மக்களுடைய தேவைகள் வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மறைப்பதற்காக மற்றொரு பக்கம் கிரிக்கெட்டினை போட்டு இந்த உலகத்திலே ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி விடுவார்கள், அல்லது பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளை காட்டி மக்களுடைய மனதை திசை திருப்பி விடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் பெட்ரோலினுடைய விலை அதிகரித்து கொண்டிருக்கும், கேஸினுடைய விலை அதிகரித்து கொண்டிருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மறைப்பதற்காக, அவற்றிலிருந்து மக்களுடைய மனங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை திசை திருப்புவதற்காக வேறொரு பக்கம் ஜாதி சண்டை, மொழி பிரச்சனை, மதச்சண்டை என்று வேறொரு பக்கமாக நம்மை திசை திருப்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட யதார்த்தமான வாழ்க்கை சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ இன்று மட்டும் நடக்கிற நிகழ்வுகள் அல்ல, மாறாக தொடக்க கால திரு அவையில் இருந்தே இது வந்திருக்கிறது. உதாரணமாகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கை ஒருவருக்கு வாழ்வு கொடுக்கும், அதுவும் அது நிலை வாழ்வை கொடுக்கும் என்று சொல்லி நம்பிக்கையை விதைப்பவர்களாக திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற அழைப்பு, ஒருவர் மனம் மாற வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும், கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்குரிய இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழும்போது அவர் நிலையான வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று வழியாக இருந்து ஒளியாக இருந்து வாழ்வு கொடுப்பவர்களாக இந்த திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மற்றொரு பக்கம், நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது, இறைவார்த்தையை அறிவிக்கக்கூடாது, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம், கொடுமைப்படுத்துவோம், சித்திரவதை செய்வோம், உங்களை கொலை செய்வோம் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே தலைமை சங்கத்தாருடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்துல பேதுருவையும் யோவானையும் மற்ற திருத்தூதர்களையும் அழைத்து அவர்கள் மிரட்டுவதை பார்க்கிறோம். மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட நாங்கள் கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களுக்கு எதிராக அன்பிற்குரியவர்களே இந்த திருத்தூதர்கள் சான்று பகர்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் கூட இந்த இடத்துல நாம் அழகாக வாசிக்க கேட்கிறோம், தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்தனர், திருத்தூதர்களை அவர்கள் கொல்ல திட்டமிட்டனர். இந்த இடத்திலே பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் தெளிவுபடவே எடுத்து சொல்கிறார்கள், நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை
கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். அவரை அறிவிப்பதே எங்களுடைய பணி, அதுவே எங்களுடைய கடமை என்பதை தெளிவுபட எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தலைமை சங்கத்தார் எங்க அவங்களுடைய புகழ் போய்விடுமோ, மதிப்பு மரியாதையும் மக்களிடமிருந்து அழிந்து போகுமோ, அல்லது அடக்கி ஆளுகின்ற ஒடுக்கி ஆளுகின்ற அந்த அடக்குமுறைகள் எல்லாம் தங்களை கைவிட்டு போய்விடுமோ என்று நினைத்தவர்கள் இந்த திருத்தூதர்களை அடக்கி ஒடுக்கி வைப்பதை பார்க்கிறோம். அவர்களை கொல்ல சதி திட்டம் தீட்டுவதை பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இந்த சூழலிலும் கூட இதே நிலை நீடிப்பதை நாம் காணுகிறோம். அன்பு இறை மக்களே, மகனிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றனர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார்கள், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி கொண்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம் என்றால், அவருடைய திருவுளத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணிகளும் நம்முடைய செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது என்றால், நமக்கு நிலை வாழ்வு அவரை விட்டு நாம் விலகிச் செல்கிறோம் என்றால், உலக நாட்டங்களின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிறோம் என்றால், தண்டனையே நமக்கு மிஞ்சுகிறது என்பதுதான் இறை வார்த்தை நமக்கு இன்று சொல்லிக் கொடுக்கிற பாடம். இந்த இறை வார்த்தையை மனதில் நிறுத்துவோம், வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமீன். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே, காணிக்கை ஏற்றிடுவாய் வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, இந்த நிலையில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலர்பாத தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மஞ்சாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவா? இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமா? ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதமாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உங்க ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன்னின்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயிலென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வாவா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் பேசும் இன்ப முகிலேச என்னாலும் நண்பன் நீ. அன்பு மொழி பேசும் இன்ப முகிலேச என்னாலும் நண்பன் நீ. கண்ணின் மணி போல காத்திடுவோடி, கண்ணின் மணி போல காத்திடுவோடி, திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளை என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் வாழ்விற்கு நம்பிக்கை அளிக்கும் இறை வார்த்தையில் அனுதினமும் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கு இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோ. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கு இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோ. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.